തത്പുരുഷാധിപത്മകെ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകെ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഭൂവും ആദിത്യായഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலகெங்கும் வாழும் புதுயுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, பொதுவாகவே நிறைய பேர் வந்து ஃபோன் மூலமாக மெயில் மூலமாக கேட்குற கேள்வி வந்து, சார் திருமணம் நடந்ததுக்கப்புறம் நல்ல நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து திதி பார்த்து கரணம் பார்த்து சுப முகூர்த்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமணத்தில் அந்த திருமணம் நடந்ததுக்கப்புறம் வெகு சீக்கிரமே விவாகரத்து அப்படிங்கிற ஒரு வேண்டாத விஷயம் வருவதற்கு என்ன காரணம், விவாகரத்து வாங்குறதுக்கு ஜாதகத்தில் வந்து வேறு ஏதாவது காரணம் இருக்கா, ஏன் நிறைய குடும்பங்கள் வந்து விவாகரத்து அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு பூதாகாரமாக இருந்துட்டுருக்குற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இதை வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறத விட நான் ஆழ்ந்து கவனிக்கும் பொழுது இன்னும் திருமணம் ஆகாத இளம் வயசில் உள்ளவங்களே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி விவாகரத்து வருமா அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி முன்ஜாக்கிரதையா கேள்வி கேட்கிற உங்களுக்கு வந்து நான் வந்து என்னுடைய மனசார நன்றியும் என்னுடைய பாராட்டுகளையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாகவே விவாகரத்துக்கும் ஜாதகத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்துல இரண்டாம் இடமோ ஏழாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ அல்லது பன்னிரெண்டாம் இடமோ பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வந்து நிச்சயமாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒரு வகையில குழப்பம் வரும், அல்லது திருமண வாழ்க்கை வந்து வந்து பிரிவு ஏற்படும், அல்லது திருமண வாழ்க்கையில வந்து கழகம் ஏற்படும். திரும்பவும் சொல்றேன், ஒரு ஜாதகத்துல இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம், ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம், ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானம், ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம், பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானம், இந்த ஸ்தானங்கள் வந்து பாதிக்கப்பட்டது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு சுப முகூர்த்தத்தில் திருமணம் பண்ணியிருந்தால் கூட அந்த சுப முகூர்த்தம் அவருக்கு அவ முகூர்த்தமாக தான் அமையும்ங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நம்ம அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும் ஒன்று. அதே மாதிரி இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து பொதுவாகவே சுப கிரகங்கள் பாவ கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறது பொதுவாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி ஜாதகருக்கு குடும்பத்தில் வந்து அழகான மனைவியாக இருந்தால் கூட அவருக்கு வந்து அன்பான மனைவியை அமையாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அதன் மூலமாக வாக்குவாதம் ஏற்பட்டு அதன் மூலமாக இந்த விவாகம் என்ற வாழ்க்கையில் வந்து விவாதம் ஏற்படும், அதாவது தேவையில்லாத விவாகரத்து ஏற்படும் விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே செவ்வாயும் சனியும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா எந்த கட்டத்தில் ஜாதகத்தில் செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்காங்களோ அந்த கட்டத்துக்கு நேர் ஏழாம் இடத்தை வந்து சப்தமஸ்தானத்தை பார்ப்பாங்க இந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்து. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு பார்வை இருந்துட்டு இருக்குது, ஆனால் ஏழாம் பார்வை என்று சொல்லக்கூடிய சப்தம பார்வைக்கு வந்து அந்த பார்வையினுடைய வலிமை அதிகமாக இருந்துட்டு இருக்குது. அதனால எந்த கிரகமாக இருந்தாலும் தான் இருக்கிற இடத்திலிருந்து ஏழாம் பார்வை ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழாம் இடத்தை வந்து ஏழாம் பார்வையாக சப்தம பார்வையாக பார்க்கக்கூடிய தகுதி எல்லா கிரகத்துக்கும் இருந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு கிரகங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3, 5, 7, 8, 9 இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் பார்வைகள் மாறுபடும். ஆனால் எல்லா கிரகங்களுமே தான் இருக்கிற இடத்திலிருந்து ஏழாம் இடத்தை வந்து சப்தம பார்வையாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது பொதுவான விதி. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து ஒரு ராசியில் இருந்து அந்த இரண்டு கிரகங்களுமே தந்து ஒன்றாக அதாவது சம பார்வையாக சப்தம பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கும்பொழுது இந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்க்கும்பொழுது அந்த பாவம் எந்த ராசியை பார்க்குறாரோ அந்த ராசி உங்களுக்கு எந்த வீடாக வருகிறதோ அந்த ஸ்தானம் கண்டிப்பாக பாதிக்கப்படுங்கிற பொதுவான விதி நமக்கு வந்துட்டு இருக்குது. அதனால தான் நான் ஜாதகம் பார்க்கும்போது சொல்கிறது திருமண பொருத்தம் பார்க்குறோம் பார்க்குறங்கிறது வெறுமனே நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்காதீங்க, ஜாதக பொருத்தம் பாருங்கள். நட்சத்திர பொருத்தம் பார்க்கும்பொழுது இந்த ராசிக்கு இந்த ராசி பொருந்தும், அல்லது இந்த நட்சத்திரத்திற்கு இந்த நட்சத்திரம் பொருந்தும், அல்லது இந்த ராசிக்கு இந்த ராசி பொருந்தாது, அல்லது இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தாது, இது மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் ஜாதக பொருத்தம் பார்க்கும்பொழுது தான் இவங்களுடைய விவாக வாழ்க்கையில் விவாதம் இல்லாமல் வாழ்வாங்களா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பரிபூர்ணமாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை நிறைய பேர் நம்ம எடுத்துக்கிறது இல்லை. பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் நம்ம நிறைய எடுத்துக்கிட்டு நம்ம முகூர்த்தம் பார்த்தமே திருமணம் பண்ணுமே சாமி மூட்டமே நடக்கல அப்படிங்கிற கவலையில் வந்து சில பேர் வந்து கவலைப்படுறீங்க. வெறுமனே நட்சத்திர பொருத்தம் பார்க்கறது வந்து நமக்கு பொருத்தம் வந்தது அப்படின்னா அதுக்கு திருமணம் பண்ணலாம்னு அர்த்தம் கிடையாதுங்க. சேர்ந்து தொழில் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கூட்டு தொழில் செய்யலாமா, இருவரும் சேர்ந்து இந்த பயணத்தை செய்யலாமா, இருவரும் சேர்ந்து வெளிநாடு போகலாமா, இருவரும் சேர்ந்து இந்த பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அப்ளை பண்ணலாமா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு மட்டும்தான் வெறுமனே நட்சத்திர பொருத்தம் பொருந்தும். என்னை பொறுத்தளவுக்கு சுருக்கமாக ஆணித்தரமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வீட்டில் வளர்த்துற நாய்க்கு கூட நம்ம நட்சத்திரமும்
அந்த நாயுடைய பிறந்த நட்சத்திரமும் சேர்ந்து வரும்பொழுதுதான் அந்த நாய் நமக்கு கடைசி வரைக்கும் இருந்துட்டு இருக்கும், உபயோகமா இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்கு. அந்த நாய் மீது கூட நமக்கு பாசம் அதிகமா இருந்துட்டு இருக்கும், எவ்வளவு களைப்பாக வந்தாலும் அந்த நாயை பார்க்கும் பொழுது நமக்கு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும். எதற்காக சொல்றோம் அப்படின்னா, பெத்த தாயை பார்த்து சந்தோஷப்படாத ஒரு சில மனசால் வந்து நமக்கு வீட்டில் வளர்த்துற நாயை பார்த்து சந்தோஷப்படுறோம் அப்படின்னா அந்த நட்சத்திரமும் நம்மளுடைய நட்சத்திரமும் வந்து ஒத்து வந்திருக்கும், அவ்வளவுதான். அதற்காக அந்த நாயை நம்ம திருமணம் பண்ண முடியுமா முடியாதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து நீங்க வந்து கண்டிப்பாக யோசிக்கணும். அதனால வந்து பொதுவாகவே நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்து திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு இருந்து ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணும் பொழுது அந்த வாழ்க்கையில் வந்து பிரச்சனை ஏற்பட்டாலும் பிரிவு ஏற்படாது. நான் திரும்பவும் சொல்றேன், அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் இந்த ஜாதக பொருத்தம் நட்சத்திர பொருத்தத்தோடு ஜாதக பொருத்தமும் சேர்ந்து பார்த்தவங்க அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க, சண்டையும் போட்டிருக்காங்க, பிரச்சனையும் பண்ணிருக்காங்க, ஆனா பிரிஞ்சது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக கண்டிப்பாக நீங்க வந்து திருமணம் பண்ணும் பொழுது அவசரகதியில் பண்றது அப்படிங்கிற விட பொதுவாகவே உங்களுடைய ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் பண்றது சிறப்பா இருந்துட்டு இருக்கும். வெறுமனே நட்சத்திர பொருத்தம் பார்க்கறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு மட்டும்தான், வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காட்டுவதற்கு ஜாதக பொருத்தம் முக்கியமா இருந்துட்டு இருக்குது. ஒண்ணு, திருமணமானதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஜனனமாகக்கூடிய குழந்தைக்கு வந்து யோகம் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே யோகமா பிறக்கணும் இல்லையா, பிறந்ததுக்கு அப்புறம் இல்லாத யோகத்தை நம்ம கொண்டு வர முடியாது, ஆனால் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தை யோகமா பிறக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகப்படி ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணியிருந்தால் தான் பிறக்கிற ஜனனமாகக்கூடிய உங்களுடைய குழந்தை வந்து ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அது யோகமா இருந்துட்டு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வாழ்க்கையில நீங்கள் பண்ணக்கூடிய தியாகங்கள் கூட உங்களுக்கு யோகமா மாறணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஜாதக பொருத்தம் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஜாதக கட்ட பொருத்தத்தை நிச்சயமா பார்க்கணுங்கிறது பொதுவான விதியா இருந்துட்டு இருக்கு. உங்களுடைய ஜாதகத்துல ஜாதக பொருத்தம் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில வந்து வாழ்ந்து காட்ட முடியும். திருமணம் அப்படிங்கிறது திருமணம் பண்ணும்பொழுது எப்ப திருமணம் நடக்குங்கிற ஆசை இருந்துட்டு இருக்கும், திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்ப குழந்தை பிறக்குங்கிற ஆசை இருந்துட்டு இருக்கும், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த குழந்தை வந்து நல்லா படிக்க வைக்கிறங்கிற ஆசை இருந்துட்டு இருக்கும், அந்த குழந்தை படிச்சு வரும்பொழுது நல்ல உத்தியோகம் கிடைக்கணுங்கிற ஆசை இருந்துட்டு இருக்கும், அந்த உத்தியோகம் கிடைக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அந்த அதற்கடுத்து வந்து கௌரவமான வாழ்க்கை அமையணுங்கிற எண்ணம் இருந்துட்டு இருக்கும், அந்த குழந்தைக்கு நல்ல திருமணம் நடக்கணுங்கிற எண்ணம் இருந்துட்டு இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல எல்லாருக்குமே அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தையை விட நம்ம குழந்தை அழகா இருக்கணும், பக்கத்து வீட்டு குழந்தையை விட நம்ம குழந்தை வந்து அதிகமா வந்து மார்க் எடுக்கணும், பக்கத்து வீட்டு குழந்தையை விட நம்ம குழந்தைக்கு வந்து நல்ல இடத்துல திருமணம் நடக்கணும், இந்த மாதிரி எண்ணங்களும் நிறைய பேர் இருந்துட்டு இருக்குது. அதனால உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ நிறைய பேர் கேட்பாங்க, அதாவது வந்து நம்ம சாமி கும்பிட்டாலோ சாமி விரதம் இருந்தாலோ நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குமான்னு கேட்பாங்க. நீங்க என்னதான் நீங்க வந்து சாமி கும்பிட்டாலும் பிரார்த்தனை பண்ணாலும் நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற விட உங்களுக்குன்னு விதைச்சதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும்ங்கிற விஷயத்தை நான் உறுதியாக சொல்ல முடியும். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஆன்மீகத்தில் பொதுவாக வந்து விவாகம் அப்படிங்கிற திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள விவாதம் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் இருந்தாலே குடும்ப வாழ்க்கை பொறுப்பாக இருந்துட்டு இருக்கும், சிறப்பாக இருந்துட்டு விஷயத்தை சொல்லி ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.